ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் கொடுத்த ஜியோ சிம்மை நிறையவே வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த கவர்மெண்ட் சிம்மில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டேட்டா வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ மெசேஜ் வேறு உங்களுக்கு கவர்மெண்ட் சிம்லேருந்தே வந்திருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, டியர் ஸ்டூடெண்ட், இவர் கரண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டேட்டா வந்து நம்மளுக்கு 2 GB தருவாங்களா, 5 GB டேட்டா தருவாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா, எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் சிம் ஜியோ யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வேறு சிம் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ஜியோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ தெரிஞ்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஜியோ சிம் பற்றி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜியோ சிம் பற்றி தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சிம் வந்து நம்மளுக்கு ஜியோ, பிஎஸ்என்எல், ஏர்டெல், வி எல்லா சிம் நம்ம கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து ஜியோ சிம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருப்போம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 GB டேட்டா வந்து ஃபஸ்ட்டு டெய்லி 2 GB டேட்டா கொடுத்தாங்க ஆன்லைன் கிளாஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா வேலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மந்த்துக்கு 5 GB டேட்டா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு டேட்டா முடிய போகும்போது வந்திருக்கும். அதாவது டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் கரண்ட் பிளான் அண்டர் த கவர்மெண்ட் ஆர் காலேஜ் ஸ்கீம் அண்ட் யுவர் ஜியோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பயர் ஜூன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கீழே வந்து கண்டினியூ என்ஜாயிங் ஜியோ சுப்பீரியர் அப்படின்னு போட்டுட்டு, உங்களோட ஜியோ நம்பர் கன்வெர்ட் திஸ் ஜியோ நம்பர் டு யுவர் இண்டிவிஜுவல் நேம் பை ப்ரொவைடிங் பை யுவர் வேலிட்டி ஐடிஆர் அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லிப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் இருக்கும், எதுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் தான், இந்த மெசேஜ் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட சிம் வந்து வேலிடி முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் வந்திருக்கு. நீங்கள் அப்படின்னா உடனே கேட்பீங்க, ப்ரோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எக்ஸ்பயர் ஆகும்போது இந்த மாதிரி மெசேஜ் வரலையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து வந்திருக்காது. ஸோ இது எதுக்கு அப்படிங்கிற நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த இது வந்து எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஜியோ சிம் வந்து இந்த உங்களோட எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் வந்து நெம்மல் ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதோட முடிஞ்சிடும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு 2 GB டேட்டாவோ 5 GB டேட்டாவோ இந்தமாதிரி கிடைக்காது. கவர்மெண்ட் சிம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஜியோ சிம்முக்கு மட்டும் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இமெயில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டோ இல்லை எதையோ கொடுத்து போய் உங்களோட சிம் கவர்மெண்ட் சிம்மை நீங்கள் உங்கள் இதுக்கே பண்ணி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து ப்ரீபெய்டு சிம்மை வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிம்மை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கவர்மெண்ட் சிம்மில் வந்து அவங்க ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட கவர்மெண்ட் சிம் வந்து நீங்கள் உங்கள் பேருக்கு மாற்றிக்கணும், அதாவது நான் இந்த சிம்மை வந்து என்னோட ப்ரைமரி நம்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ நிறைய பேர் கேட்ட டவுட் என்ன பார்த்திங்க அப்படின்னா, அப்புறம் அப்போ வந்து கவர்மெண்ட் சிம்மில் நம்ம ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா, ஜியோ சிம்முக்கு இப்போதைக்கு அவ்வளோதான். ஸோ இனிமேல் ஏதாச்சும் அஃபிஷியல் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சிம்மை பொறுத்த வரைக்கும் ஜியோ சிம்மு இந்த உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆனதோட சரி, அதுக்கப்புறம் எடுக்காது. ஸோ எடுக்காது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான நோட் பண்ணுற வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, என்னோட சிம்மை எப்படி ப்ரோ நான் போய் என்னோட பேருக்கு மாற்றுறது அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து ஆன்லைனே பண்ண முடியாது. ஸோ அவங்க ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் போய் பண்ணிங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் உங்களுக்கு ஜியோ ஸ்டோரோட ஜியோ ஆப் இருந்துச்சு, அதில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் ஜியோ சம்மந்தமாக ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ஒன்று உங்களுக்கு ரீசார்ஜும் இது பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக சிம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் சிம்மை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு இன்னும் வேலிடிட்டி முடியல அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மெசேஜ் வரும். ஸோ கண்டிப்பாக அந்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, இதுதான் மீனிங்கு. ஸோ எல்லாருக்கும் மெசேஜ் இந்த மெசேஜ் வரும். உங்களுக்கு எப்போ எக்ஸ்பயர் ஆக போதோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி வந்துட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு சப்போஸ் உங்களுக்கு கால் பண்ண கூட செய்வாங்க. ஸோ ஆனால் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயிரும். ஸோ இது வந்து எனக்கு நடந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் கேட்ட வரைக்கும் ஜியோ சிம் வந்து இதோட வேலிடிட்டி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இனிமேல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து கிடைக்கிற இந்த உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் இந்த 5 GB டேட்டா ஒன்று யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும், கண்டிப்பாக வந்து ஒரு ஓரளவு தான் நம்மளால் சிம் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதான் நடந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டேட்டா வந்து ஆன்லைன் கிளாஸ் போச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் இப்போதைக்கு எந்த சான்ஸுமே இல்லை. ஸோ ஆனால் ஏர்டெல் சிம்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வட்டம் வந்து ரினியூவல் ஆயிருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் மந்த் தான் நம்ம பார்க்கணும் ஏர்டெலுக்கு. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி பிஎஸ்என்எல் சிம் வந்து ஆல்ரெடி டீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் வந்து டவரே கிடைக்கல. ஸோ ஒரு சில சிம்மில் வந்து டவரே கிடைக்கவே இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, ஜியோவோ இந்தமேல் வந்து எடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஸோ ஜியோ சிம் போனாலும் சரி, மறுபடியும் வந்து ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.